வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோம்மேட் ஒன் ஆர் ஒன் டேஸ் ஆஃப் வெல்னஸ்ல டே 40 சாக்லேட் சாக்லேட்னு சொன்னோன்ன குழந்தைங்க தான் ஞாபகத்துக்கு வருது இல்லை சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சாக்லேட் எல்லாருக்கும் என்னதான் பிடிச்சாலும் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு நமக்கு நிறைய பயம் இருக்கு சாக்லேட் வந்து ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ சாக்லேட்டை பற்றி சின்ன சின்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாக்லேட் பார்த்தீங்கன்னா அதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு சாக்லேட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க லாட்டின் அமெரிக்கன் அவரோட பேர் வந்து ஆல்மெக்கு அவர் தான் வந்து கொக்கோ பிளான்ட்லேருந்து அதை வந்து சாக்லேட்டாக வந்து மாற்றினவர் பட் ஸ்டில் மாயன்ஸோட டைம்லேருந்தே வந்து சாக்லேட் இருக்குது அவங்க தான் வந்து அதை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றதும் வந்து ஒரு சேயிங் இருக்குது ஸோ சாக்லேட்டை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பீன்ஸ் எடுத்து அதை வந்து நல்லா ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி தான் வந்து அதுலேருந்து சாக்லேட் பண்ணுறாங்க சாக்லேட் வந்து நமக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது ஹார்ட் டிசீஸை வந்து குறைக்கிறதுக்கு சாக்லேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஜென்ரலாக வந்து சாக்லேட்டில் வந்து ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படின்ற கண்டென்ட் இருக்குது அது வந்து பிபியை வந்து குறைக்குது ஸோ ஹார்ட்டோட வெயின்ஸோட ஆர்டரிஸோட ஃப்ளோவை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குது ஸோ பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும்போது ஹார்ட்டோட ஹெல்த் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அது வந்து குட் கொலஸ்ட்ரால் அதுவும் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு நல்லது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது ஸோ சாக்லேட் வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் வந்து செரட்டனின் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கிறதுனால அந்த செரட்டனின்றது தான் வந்து ஹாப்பினஸ் ஹார்மோன் ஸோ எவ்வளோக்கெல்லாம் செரட்டனின் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு சாக்லேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி அதில் இருக்க சுகர் கண்டென்ட் வந்து நம்மளோட இன்சுலின் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எப்போல்லாம் வந்து இன்சுலின் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து ட்ரிப்டோஃபென்ற ஹார்மோனும் நமக்கு வந்து பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகும் இதுவும் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு வந்து சாக்லேட் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால சாக்லேட் வந்து நமக்கு நல்லது சாக்லேட்ஸில் வந்து ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதில் பாலிஃபினால்ஸ் இருக்குது ஃப்ளாவனாயில் இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிபியை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது இந்த பிபி ரெடியூஸ் ஆகிறதுனால பிளட் சுகர் லெவலும் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்புறம் நைட்ரிக் ஆக்சைடை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஸோ நைட்ரிக் ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆனாவே ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிபி குறையும் போதும் ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாவினால் வந்து ஸ்கின் டேமேஜ் வராமல் நம்மளை பார்த்துக்குது பிளட் ஃப்ளோ வந்து ஸ்கின்னுக்கு நல்லா கொண்டு போய் சேர்க்கறதுனாலையும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஹைட்ரேஷனை கொடுக்கறதுனாலையும் நம்மளோட ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லது ஸோ சாக்லேட் வந்து நமக்கு ரொம்ப நல்லது நம்மளோட பிரெயினில் வந்து இந்த கொக்கோன்ற கண்டென்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது எப்போல்லாம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து பிரெயினுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அலர்ட்னஸ் காக்னிட்டிவ் பவர் அப்புறம் வந்து ஃபோக்கஸிங் பவர் இது எல்லாமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் எப்போல்லாம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ குழந்தை வந்து நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் நம்மளோட பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொக்கோ கண்டென்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டீத்து வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா டீத்தோட எனாமலில் எரோஷன் நடக்காமல் வந்து இந்த கொக்கோ வந்து நம்மளை பாதுகாக்குது ஸோ டீத் வந்து நல்லா இருக்கணும் எரோஷன் இல்லாமல் இருக்கணும் டீத் வந்து நல்லா எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கணும் திக்காக இருக்கணும் அது வந்து கரைஞ்சி போகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னாவும் அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நிறைய ரிச் ஃபைபர் இருக்குது அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது காப்பர் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது அது இல்லாமல் ஏகப்பட்ட மினரல்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த எல்லா கண்டென்ட்டும் சேர்ந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது ஓவரால் ஸோ பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனும் சரி ஸ்கின்னுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனும் சரி ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனும் சரி நல்லா இருக்கிறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை அதனால் நல்லா குறைச்சி கொடுக்க முடியும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற சாக்லேட்டை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் ரெகுலராக வந்து நம்ம அதை தாராளமாக சாப்பிட்லாம் சாக்லேட் சாப்பிடும்போது டார்க் சாக்லேட்டா அப்படின்றத பார்த்து சாப்பிடுங்க சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற சாக்லேட்டாக பார்த்து சாப்பிடுங்க அப்போ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் நமக்கு வெயிட் போடாமல் இருக்கும் சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற சாக்லேட் சாப்பிட்டோம்னா ஸோ எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கொக்கோ கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற சாக்லேட் கம்ப்ளீட் டார்க் சாக்லேட் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஹெல்த்தை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த் தேங்க்யூ